கடலூர் அருகே இரண்டு தனியார் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் பலி எண்ணிக்கை 5 அதிகரித்துள்ளது. கடலூர் பேருந்து நிலையத்திலிருந்து துர்கா என்ற தனியார் பேருந்து இன்று காலை 10 அளவில் பயணிகளை ஏற்றிக்கொண்டு பண்ருட்டி நோக்கி சென்று கொண்டிருந்தது. அதேபோல் திருவண்ணாமலையிலிருந்து சுகம் என்ற தனியார் பேருந்து பயணிகளை ஏற்றுக்கொண்டு பண்ருட்டி வழியாக கடலூரை நோக்கி வந்து கொண்டிருந்தது. இன்று பிற்பகல் 10:30 அளவில் இரண்டு பேருந்துகளும் மேல்பாட்டினம் பாக்கம் அருகே சென்று கொண்டிருந்த போது கடலூரிலிருந்து பண்ருட்டி நோக்கி சென்று கொண்டிருந்த துர்கா தனியார் பேருந்தின் முன்பக்க டயர் திடீரென்று வெடித்ததால் கட்டுப்பாட்டை இழந்த தனியார் பேருந்து எதிர்ப்புற சாலையில் தாறுமாறாக ஓடியது. அப்பொழுது எதிர்ப்புற சாலையில் பண்ருட்டியிலிருந்து கடலூர் நோக்கி வந்து கொண்டிருந்த சுகம் தனியார் பேருந்து மற்றும் துர்கா தனியார் பேருந்தும் நேருக்கு நேர் பயங்கரமாக மோதிக்கொண்டு விபத்துக்குள்ளானது. இந்த கோர விபத்தில் இரண்டு பேருந்துகளும் அப்பளம் போல் நொறுங்கியதால் இந்த இரண்டு பேருந்துகளில் சிக்கிக்கொண்ட பயணிகளின் அலறல் சத்தம் கேட்டு அங்கிருந்த பொதுமக்கள் பேருந்துக்குள் சிக்கிக்கொண்ட பயணிகளை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். அது மட்டுமில்லாமல் உடனடியாக 108 ஆம்புலன்ஸுக்கு தகவல் தெரிவித்தனர். இந்த கோர விபத்தில் துர்கா தனியார் பேருந்து ஓட்டுநர் அங்காளம்மணி மற்றும் நடத்துனர் முருகன் உள்ளிட்ட 4 பேர் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தார். அதேபோல் 80 மேற்பட்ட பயணிகள் பலத்த காயங்களுடன் மீட்கப்பட்டு கடலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் நெல்லிக்குப்பம் போலீசார் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். இந்த விபத்தினால் பண்ருட்டி கடலூர் சாலையில் சுமார் 3 நேரத்திற்கு மேல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இந்த விபத்தில் படுகாயமடைந்து உயிருக்கு போராடி கொண்டிருந்த 6 பயணிகள் மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்த விபத்தை அறிந்த தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் படுகாயமடைந்த பயணிகளுக்கு உரிய சிகிச்சை அளிக்குமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். மேலும் உயிரிழந்த பயணிகளின் குடும்பத்தாருக்கு ரூபாய் 2 லட்சமும் படுகாயமடைந்தவர்களுக்கு தலா மேலும் உயிரிழந்த பயணிகளின் குடும்பத்தாருக்கு ரூபாய் 2 லட்சமும் படுகாயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் லேசான காயமடைந்தவர்களுக்கு ரூபாய் 25,000 நிவாரணமாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருக்கிறார். மேலும் செய்திகளுக்கு டவுன் டாக்ஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.